வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். வரிய கடத்தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பிக்க உள்ள இந்த அரசின் செயற்பாட்டை வரவேற்றுள்ளதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்தார். மேலும் கடந்த கால அழிவு யுத்தம் மற்றும் இயற்கை அழிவுகள் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இத்திட்டத்தின் வீடுகள் அதிகமாக தேவைப்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சின் அவதானத்திற்கு கொண்டு வந்துள்ள டக்ளஸ் தேவானந்தா, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண கடத்தொழிலாளர்களின் நிலைமைகளை கவனத்தில் எடுத்து விசேட அடிப்படையில் இத்திட்டத்தின் ஊடாக அதிக வீடுகளை இப்பகுதிகளில் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாளை செவ்வாய்க்கிழமை கூடும் பாராளுமன்ற அமர்வில் நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பாக விசேட உரை ஒன்றை நிகழ்த்த உள்ளார். அத்துடன் காணாமல் போனோர் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றையும் முன்வைக்க உள்ளது. பாராளுமன்றத்தில் மார்ச் மாதத்திற்கான முதலாவது அமர்வு நாளை செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி ஆரம்பமாகி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளது. இச்சமய அமர்வின் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெளிவுபடுத்தும் ஒரு விசேட உரை ஒன்றை ஆற்ற உள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்திற்கு அருகிலுள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த ரவீந்திரன் என்பவர் அருகில் உள்ள மின்சார கோபுரத்தில் ஏறி உயர் மின் அழுத்த கம்பியை பிடித்து உயிரிழந்தார். நேற்றைய தினம் அங்கு சோதனையிட வந்த வருவாய்த்துறை அதிகாரி ரவீந்திரனின் கடைசி மகன் அங்கு இல்லாததால் அவரை அகதிகள் பட்டியலில் இருந்து நீக்கவிருப்பதாக கூறியதை அடுத்தே ரவீந்திரன் இவ்வாறு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து அந்த வருவாய்த்துறை அதிகாரி சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வந்து அந்த அதிகாரியை மீட்டுள்ளனர். இறந்த ரவீந்திரனின் குடும்பத்திற்கு போதுமான நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த வருவாய்த்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த முகாமில் உள்ள அகதிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.